ஊழல் பண்ணவன் தான் பயப்படணும். அமித்ஷா அதிரடி, தயார் நீதிமாறன் கதறல். பாருங்க, இப்போ ஒரு புதுசாக ஒரு சட்டம் பார்லிமெண்ட்டில் ஏற்றிருக்காங்க, குற்றவியல் தடுப்பு மசோதா. அதுக்கு வந்து தயார் நீதிமாறன் எழுத்து தெரிவிச்சிருக்காரு. கொஞ்சம் வாக்குவாதம் நடந்திருக்கு, அந்த டிபேட்லாம் நடந்திருக்கும் போது அவர் அதுக்கு எழுத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது குற்றவியல் தடுப்பு மசோதானா குற்றம் செஞ்சவங்களுக்கு தான், அது ஊழல் செஞ்சவங்களுக்கு தான் அவங்க வந்து அது வந்து பாயும் சட்டம். சாதாரண மக்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் பாயாது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய குற்ற செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, அது மாதிரி இந்தியா பூராவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் கஷ்டம். நீங்கள் நல்லவங்கள கரெக்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக வரி கட்டினீங்க, எல்லாம் இது பண்ணீங்க, எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கும்போது அது பிரச்சனையே இல்லையே. சாதாரண மக்களுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை. அன்றாட கூலிகாரங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ பெரிய பெரிய பணக்காரங்க நாட்டை ஏமாக்குறது, ஒழுங்காக வரி கட்டாமல் ஊழல் பண்ணுறது, அவங்களுக்கு தான் இது. குற்றம் பண்ணுறவங்களுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. 10,000 கோடி, 12,000 கோடி பேங்க்லேருந்து பேங்கில் லோன் எடுத்துகிட்டு மூலம் தப்பிச்சு ஓடிடுதாங்க. இப்படி ஒரு சட்டங்கள்லாம் வந்ததுன்னா தப்பிச்சு ஓட முடியாது. அங்கே ஏர்போர்ட்லேயே பிடிச்சிக்குவாங்க. அவ்வளோத்துக்குள்ளே இருக்குது சிஸ்டம், வந்துடும் இதில். அப்படிலாம் நினைக்கிறேன் நான். அதனால் வந்து சரியானது ஒரு சட்டத்தை வந்து அமித்ஷாஜி வந்து அதிரடியாக கொண்டு வந்துருக்காங்க, குற்றவியல் தடுப்பு மசோதா. இது வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் கஷ்டம். நேர்மையாக இருந்தால் அது ஒன்றும் இல்லை, நேர்மை உள்ள பணக்காரங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட்டர்கள்லாம் நேர்மையானவங்க இருக்கிறாங்க. தப்பு செய்ய தப்பு செய்கிறவங்க தான் இது வந்து பாயும். இது ஒரு நல்ல சட்டம் கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க குற்றவியல் செஞ்சுக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு, எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து கடுமையாக தண்டனை வந்து வரும், அவங்களுக்கு பாயும். அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, இந்த சட்டம் வந்து பொதுவான சட்டம், மக்களுக்கு வந்து நல்லது. சாதாரண மக்களுக்கு இது வந்து நல்லதான். ஏன்னா சாதாரண மக்கள் அவங்க அன்றாட கூலி வேலை பார்த்து சாப்பிட்டு போகிறவங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது? ஊழல் பண்ணுறவங்க, பணத்தை துரும்பப்படுத்தி கொள்ளடிச்சிங்கிறவங்களுக்கு தான் இது கஷ்டம். இன்னும் நடக்காது.